வணக்கம். இந்திய நேரப்படி காலை 7:30 மணி நிகழ்வுகள் வழங்குவதற்காக நான் உங்கள் நவசக்தி. முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கொடி நாளில் அதிக அளவில் நிதி வழங்க வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நாகாலாந்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவம், நாடாளுமன்றத்தில் அமித்ஷா விளக்கம். டெங்கு பாதிப்புக்கு டெல்லியில் 15 பேர் பலி, டெல்லி அரசு தகவல். இந்தியா ரஷ்யா இடையே ரூபாய் 5200 கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து, ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் துப்பாக்கி தயாரிக்க திட்டம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கொடிநாள் தினத்தில் அதிக அளவில் நிதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதில் பெற்ற தாயையும் பெற்றெடுத்த செல்வங்களையும் பிரிந்து பிறந்த நாட்டின் பெருமை காக்க போராடிய முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவில் நிறுத்தும் திருநாளாக கொடிநாள் விளங்குவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளிவீச கொடிநாளின் கொடி விற்பனைக்கு மனமுவந்து பெருமளவில் நிதி அளிப்பதன் மூலம் முப்படை வீரர்களின் குடும்பத்தினர்களுக்கு பல்வேறு வகைகளில் பயன் தரும் என்று கூறினார். இந்நிலையில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கும் தன்னலம் கருதாத நிதியாக வீரர்களுக்கு கொடிநாள் நிதிக்கு தொகை அளிப்பதில் தமிழ்நாடு எப்போதும் தனி இடத்தை பெற்று வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஆண்டு பெரும் அளவில் நிதி வழங்கி முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் காணிக்கை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நாகாலாந்து துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் மோன் மாவட்டம் ஓடிங் பகுதியில் உள்ள நிலக்கிரி சுரங்கத்தில் பணியாற்றிவிட்டு தொழிலாளர்கள் வேனில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த இராணுவத்தின் சிறப்பு கமாண்டோ படையினர் சுரங்க தொழிலாளர்களை கிளர்ச்சியாளர்கள் என தவறுதலாக நினைத்து தாக்குதல் நடத்தினர். இந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவங்களில் பொதுமக்கள் 13 பேர் மற்றும் ஒரு இராணுவ வீரர் என மொத்தம் 14 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நாகாலாந்து துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக உள்துறை மந்திரி அமித்ஷா நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில், மோன் மாவட்டத்தில் ஓடிங் பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் நடமாட்டம் இருப்பதாக இராணுவத்திற்கு தகவல் கிடைத்த நிலையில் 21 பேர் கொண்ட சிறப்பு கமாண்டோ குழு பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறினார். அப்போது அந்த பகுதியில் வந்த வாகனத்தை நிறுத்துமாறு கமாண்டோ படையினர் சைகை கொடுத்த நிலையில் அந்த வாகனம் அங்கிருந்து வேகமாக செல்ல முற்பட்டதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக கூறினார். இந்நிலையில் வாகனத்தில் பயணித்த 8 பேரில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் தவறுதலாக நடந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் படுகாயமடைந்த 2 பேர் சிகிச்சைக்காக அருகில் உள்ள இராணுவ மருத்துவ முகாமில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து அறிந்த உள்ளூர் கிராம பொதுமக்கள் அங்கிருந்த இராணுவ வீரர்களை சுற்றி வளைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக கூறினார். மேலும் வீரர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதில் 7 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் நடப்பு ஆண்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்கு 15 பேர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கொரோனா பாதிப்புகள் குறைந்துள்ள சூழலில் பருவமழை காலத்தில் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றது. இதையடுத்து 8975 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. டெல்லியில் டெங்கு பாதிப்புக்கு முதன்முறையாக கடந்த அக்டோபர் மாதம் 18 தேதி ஒருவர் பலியாகினார். இந்நிலையில் சுகாதார பணிகளை தீவிரப்படுத்த அரசு நிர்வாகம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் டெல்லியில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத வகையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக டெல்லியில் டெங்குவுக்கு இதுவரை 15 பேர் பலியாகி உள்ளதாக டெல்லி அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையே இராணுவம், சரக்கு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 5200 கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பங்கேற்கும் இரு நாடுகள் இடையேயான 21வது உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெறுகிறது. இரு நாடுகள் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை இடையேயான 2+2 பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ரஷ்ய வெளியுறவுத்துறை மந்திரி பாதுகாப்புத்துறை மந்திரியுடன் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா ரஷ்யா இடையே ரூபாய் 5200 கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதில் ரஷ்ய தயாரிப்பான நவீன ரக AK-203 தானியங்கி துப்பாக்கிகளை இந்தியா இராணுவத்துக்கு வாங்க ஒப்பந்தம் இடப்பட்டது.
மேலும் 606,427 AK ரக 203 ரக துப்பாக்கிகளை இந்தியா வாங்குகிறது. இதன் மூலம் 2031 ஆண்டு வரை 10 ஆண்டுகளுக்கு ரஷ்யாவிடம் இருந்து AK-203 ரக துப்பாக்கிகளை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. வடலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்ட 1000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் பணி நியமன ஆணையை வழங்கினார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 63 தனியார் தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்ட நிலையில் படித்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் சுமார் 7500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் 1412 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இலவச வீட்டுமனை பட்டா நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடத்தப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மகளிர் திட்டம் மூலமாக மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. முகாமில் கிட்டத்தட்ட 67 நிறுவனங்கள் இங்கே கலந்து கொண்டு தகுதியானவர்களை தேர்வு செய்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7000 மேல் இங்கே இளைஞர்கள் மகளிரும் மாணவர்களும் கலந்திருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் கலந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இது போன்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுகிறது. இன்றைய தினம் இந்த 1000-க்கான பெதுவரையில் கிட்டத்தட்ட 300 மேற்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது. குடியாத்தம் பகுதியில் கஞ்சா பொட்டலங்கள் விற்பனை செய்த 3 நபர்களை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் போதைக்கு ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அடிமையாகி வருகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு குடியாத்தம் காவல்துறையினர் கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலை பிடிக்க கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பழமனேர் காவப்பள்ளி பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் லட்சுமி தலைமையிலான சிறப்பு தனிப்படையினர் சித்தூர் கேட் பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். பூபதி, தட்சிணாமூர்த்தி, மனோஜ் ஆகிய 3 நபர்களிடம் 700 கிராம் கொண்ட கஞ்சா பொட்டலங்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். ஸ்ரீபெருமுதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 65வது நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 65வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பெருந்தலைவர் கருணாநிதி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து சுந்தரம் ஆகியோர் சட்டமேதை அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜ், கொடாவூர் ரவி, மாவட்ட விவசாய பிரிவு துணை அமைப்பாளர் சிவபாதம், கொளத்தூர் மேட்டுப்பாளையம் வேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. கடலூரில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் 65வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூட்டுரோடு நல்லூர் ஒன்றியத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் 65வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் தலைமையில் வேப்பூர் கூட்டுரோட்டில்
மற்றும் சேப்பாக்கத்தில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் வழக்கறிஞர் காமராஜ், வழக்கறிஞர் இளையராஜா, ஒன்றிய பொருளாளர் சாண்டிலியன் மற்றும் விசிகா நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். திருப்பத்தூரில் சட்டமாமேதை அம்பேத்கரின் 65வது நினைவு தினத்தை முன்னிட்டு விசிகா மற்றும் இளைஞர் அணியினர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சட்டமாமேதை அம்பேத்கரின் 65வது நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாக மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகரச் செயலாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தென்கரை கிராமத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விசிகா மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். மேலும் புதுப்பட்டியில் அம்பேத்கர் இளைஞர் அணி சார்பாக அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணைச் செயலாளர் விஸ்டம் கமருதீன், மாவட்ட காட்சி ஊடக அமைப்பாளர் மணிவண்ணன், மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திரன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்தமிழன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நெய்வேலி பகுதியில் தொடர் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆர்ச்கேட் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் நெய்வேலி அருகே ஆத்திரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன் என்பதும் ஓட்டி வந்த வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் சுந்தரபாண்டியன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சீர்காழி அருகே சோதியக்குடி கிராமத்தில் குளத்தில் தஞ்சமடைந்த முதலை குட்டி பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு வனத்துறை மூலம் அணக்கரை கீழணையில் விடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றில் உபரிநீர் திறப்பின் போது கொள்ளிடம் ஆற்றின் வடிகால்கள் வழியே முதலைகள் கரையோர கிராமங்களில் உள்ள நீர்நிலைகளில் தஞ்சமடைவது வழக்கம். அதேபோல் சோதியக்குடி கிராமத்தில் உள்ள பாப்பாகுளத்தில் கடந்த 2 நாட்களாக முதலில் குட்டி ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சீர்காழி வனத்துறை மற்றும் கொள்ளிடம் காவல்துறையினர் பொதுமக்கள் குளத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு முதலையை பிடிப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. இதையடுத்து குளத்தின் பல இடங்களில் தூண்டில் வைக்கப்பட்டு முதலை குட்டி சிக்கியது. பின்னர் பிடிக்கப்பட்ட முதலையை சீர்காழி வனத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பாக அணக்கரை கீழணையில் விடப்பட்டது. வால்பாறை நல்லமுடி காட்சிமுனை பகுதியில் 40 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள முடிஸ் குரு பகுதியில் சுமார் 40 மேற்பட்ட காட்டு யானைகள் முத்துமுடி எஸ்டேட் பகுதியில் முகாமிட்டுள்ளது. மேலும் சில நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளின் அருகே உள்ள பள்ளி மற்றும் சத்துணவு கூடம் ஆகியவற்றையும் சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஆனைமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் கணேசன் உத்தரவின் பேரில் மானம்பள்ளி வனச்சரக அலுவலர் மணிகண்டன் தலைமையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எனவே யானைகள் நடமாடும் நல்லமுடி முத்துமுடி எஸ்டேட் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல தொடர்ந்து 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே கடன் தொல்லை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் சுப்பண்ணா முதலியார் தெருவைச் சேர்ந்த ராமலிங்கம் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் மனைவி மற்றும் மகன்களுடன் வசித்து வந்துள்ளார். மேலும் ராமலிங்கத்தின் மூத்த மகன் விஷ்ணு மற்றும் இளைய மகன் பரத் ஆகியோர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் ராமலிங்கம் குடும்பத்திற்கு வங்கி மற்றும் பல்வேறு இடங்களில் கடன் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பெங்களூருவில் இருந்த விஷ்ணு தனது குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அழைப்பை ஏற்காததால் உறவினருக்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர் ராமலிங்கம் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டில் தாய், தந்தை மற்றும் மகன் ஆகிய 3 பேரும் தூக்கில் பிணமாக தொங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நெல்லை அருகே மேலப்பாளையத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த இரண்டு பெண்கள் இடிதாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக பருவமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெல்லை மேலப்பாளையம் நடராஜபுரத்தை சேர்ந்த இளம் பெண்கள் பாலேஸ்வரி முத்துமாரி மற்றும் 60 வயது மூதாட்டி வள்ளியம்மாள் ஆகிய 3 பேரும் கருங்குளம் பகுதியில் வயலில் நடவு பணியை செய்து கொண்டிருந்தனர். அப்போது பயங்கர சத்தத்துடன் இடி தாக்கியதில் பாலேஸ்வரி முத்துமாரி ஆகிய 2 பேரும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் மூதாட்டி வள்ளியம்மாள் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மூதாட்டிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மீண்டும் ஜம் முதன்மை நிகழ்வுகள். கொடிநாளில் அதிக அளவில் நிதி வழங்க வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். நாகாலாந்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவம், நாடாளுமன்றத்தில் அமித்ஷா விளக்கம். டெங்கு பாதிப்புக்கு டெல்லியில் 15 பேர் பலி, டெல்லி அரசு தகவல். இந்தியா ரஷ்யா இடையே ₹5,200 கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து, ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் துப்பாக்கி தயாரிக்க திட்டம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.